வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு உங்கள் அகாடமி யூடியூப் சேனல் நான் உங்கள் எஜுகேட்டர் ராஜா காளிமுத்தன் தினம் ஒரு திருக்குறள் பகுதியில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி வாங்க நண்பர்களே இன்றைய திருக்குறளுக்கு சென்று விடுவோம் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய திருக்குறள் பொருட்பாள நன்றியில் செல்வம் வெல்த் அவுட் பெனிஃபேக்ஷன் குரல் நம்பர் ஆயிரத்தி எட்டு நச்சு படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று நண்பர்களே ஒரு பெரும் செல்வந்தர் இருக்கிறார் என்றால் அவர் என்ன செய்ய வேண்டும் அந்த செல்வத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் அவ்வாறு குதித்து உதவினால் மட்டுமே அந்த செல்வம் என்பது மறுபடியும் அவருக்கு வந்து சேரும் சிலர் இருக்கின்றனர் எவ்வாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனக்கு இருக்கக்கூடிய செல்வத்தை மற்றவர்கிட்ட கொடுக்க மாட்டாங்க அந்த அப்போ என்ன பண்ணுவாங்க சேமிச்சு வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த சேமிப்பு எது எ எப்படி பற்றது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார்னா ஒரு நச்சு மரம் அந்த மரத்தில் பூத்த ஒரு பழம் போன்றது அப்படின்னு சொல்கிறார் அப்போ செல்வம் என்பது பகிர்வதற்கே பகிராமல் இருந்தால் அது நச்சு அப்படின்னு திருவள்ளுவர் நமக்கு சொல்கின்றார் ஃப்ரெண்ட்ஸ் வெல்த் மஸ்ட் பி ஷேர்ட் வித் அதர் பீப்புள் In case wealth is not shared the acquired wealth is like a fruit which is full of poison so always share your wealth with others so that you can receive more wealth number ancada குரூப் ஒனுக்கு மெயின்ஸுக்காக வகுப்புகள் அப்படின்றத ஆரம்பிக்க போகிறோம் அப்படி ஆரம்பிக்கப்படக்கூடிய பேட்ச் தான் வெற்றி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பேட்ச் இந்த வகுப்புகளில் ஆங்கிலத்திலும் தமிழிலும் நோட்ஸ் கொடுத்து ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸும் உங்கள் எழுத வைக்கிறோம் கண்டிப்பாக வந்து இணைந்து கொள்ளவும் அகாடமியில் வகுப்புகளை பார்ப்பதற்கு ராஜா காளிமுத்தன் அப்படின்ற பரிந்துரை குறியிட்ட உபயோகம் செய்து இணைந்து கொள்ளவும் நாளை வேறு ஒரு திருக்குறளுடன் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்